உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக கிரக அமைப்புகளாக பார்த்துருவோம், பிளானட்டுடைய பொசிஷன். ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் நம்ம பலனே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முக்கியமான வருட கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் எவ்விதமான அசைவுகளும் இன்றி அந்தந்த ராசியிலேயே அவ்வாறே வீற்றிருக்கிறார்கள். மாத கிரகங்களாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது, புதனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு 11 வீடாகிய லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அதுவும் 9 அதிபதியாக விளங்கக்கூடிய புதனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ துலாம் ராசி நேயர்களே, பாக்யாதிபதியோடு சேர்ந்த உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே, 11 வீடாகிய சிம்மத்தில் வீற்றிருக்கின்ற காரணத்தினாலே, நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள், நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் எல்லாம், நல்ல விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, மங்களகரமான செய்திகள், மங்கள விசேஷங்கள் இவையெல்லாம் குடும்பத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல மனசில் இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள், மன சங்கடங்கள் இவையெல்லாம் கூட நிவர்த்தியாகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சரி, வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆஃபீஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஹோல்சேலாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம், கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம், எனி ஒன். அப்போ தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வருமானம், பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கான ரொட்டேஷன் அதிகரிக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன், அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். துலாம் ராசி அன்பர்கள், இது ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸ் வந்து பெட்டராக இருந்திருக்காது என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ லாஸ்ட் 5 மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தரக்கூடிய மாதமாக, ப்ராஃபிட் தரக்கூடிய மாதமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அதே போல தொழில் சார்ந்த விஷயங்களா, உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகளாகட்டும், தொழில் எதிரிகளாகட்டும், இல்லை தொழிலில் சங்கடங்கள், சங்கடங்கள்லாம் எப்படி இருக்கும், அது கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, வெளியில் வாங்கின இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, குடுக்கல் வாங்கல வந்த சிரமங்கள், சிக்கல் சம்மந்தம், நீங்கள் ஒருத்தருக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்கலாம், இன்னொருத்தருந்து வாங்கி கொடுத்துருக்கலாம், அவன் ஏமாத்திருந்தா இவனுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ அந்த மாதிரி குடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இவையெல்லாம் கூட கிளியர் ஆகிட்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி நேயர்களே. வருமானம் சிறப்பானதாக இருக்கும், உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. குறிப்பாக ஜாப்லெஸ் ஆனவர்கள், இந்த ஏப்ரல் மாதம் ஜாப்லெஸ் ஆனவங்க, மேபி இந்த பிப்ரவரி டு ஏப்ரல், நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்கள் நிறைய நண்பர்களுக்கு ஜாப்லெஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி புதிய வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது ஜாப்லெஸ் ஆனவர்கள் மீண்டும் வேலைக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படுத்தி தருகிறது துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் வேலையில் மாற்றங்கள், சேஞ்சஸ், ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம், ஒரு உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம்,
ஸோ அல்ல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸாக இருக்கலாம் எனி ஒன். ஸோ இடமாற்றங்கள் நிறைய உண்டு. அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய எதிரிகளாக இருக்கலாம், போட்டிகளாக இருக்கலாம், இதெல்லாம் கூட குறைந்து ஒரு உங்களுக்கான நல்ல நேம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய திறமைகளை ஒரு ரெகனைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அனுகூலமான காலமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி என்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி நேயர்களுக்கு இருந்து வரக்கூடிய மனக்குழப்பம், மன சங்கடங்கள், குறிப்பாக அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டதில், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, நிறைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மனசங்கடங்கள், மனக்குழப்பங்கள், மனசில் ஒரு சில பயம், எதிர்கால ஃபியூச்சரை பற்றின பயங்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்கு இருக்கும். அந்த மாதிரி மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளாலே தொந்தரவுகள், மறைமுகமான பிரச்சனை, மறைமுக பிரச்சனை, ஏதாவது வைப்பு தோஷங்கள் அப்படி ஏதாவது இருந்ததுனாக்கா அதுக்கெல்லாம் கூட ரெமெடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக நாம் சொல்லக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். அப்போ ஸ்பெசிஃபிக் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு ஸ்பெசிஃபிக்காக இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை, ஏழுக்குடையவன், இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன், ஒன்றாம் அதிபதியோடு இணைந்து 11 வீடாகிய லாபஸ்தானத்தில் அமர்கிறார். அற்புதமான மாதம், அரசியலில் வெற்றி, அரசியலில் நீங்கள் ஓங்கி உயர்ந்து கொஞ்சம் ஒரு என்னடா அப்படின்னு அதட்டி கேட்கக்கூடிய வாய்ப்பு, அதிகாரம், உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நிறைய போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும். இதே போல தான் சினிமா துறையில் நல்ல வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகள், முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய வருமானங்கள் இருக்கும். அதே போல் உங்கள் சினிமா துறையில் மீண்டும் உங்கள் தொழில் மீண்டும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல தாங்க கணவன் மனைவி, குடும்பம், இவை எல்லாமே துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையிலும், உறவு முறைகளை பொறுத்தவரையிலும், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், ஆண் பெண் உறவுகளாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வரக்கூடிய, உறவு முறைகளில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகி, பிரச்சனைகள் விலகி, மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக, அற்புதமான சந்தோஷமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி நேயர்களே. அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னியாகிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன், நம்ம வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னை வாராகிக்கு கோவில் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வருமே ஆனால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்தில் நம்முடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய கும்பாபிஷேகங்கள், வேர்ல்டு வைடு ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் ஜாதக செப்பரேட் ஜாதகத்துக்கான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், லைக் ஒரு ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்துஞ்ச ஹோமம் ஆகட்டும், அதுபோல் வழிபாட்டு முறைகள், கிரகப்பிரவேசம், கணபதி ஹோமம், அதிலிருந்து திருமண வைபவங்கள், அப்தபூர்த்தி அபிஷேகங்கள் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.